ஒவ்வொரு நாளும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஒரு உணவு தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு அட்டகாசமான ஒரு சுவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் தான் இருக்க போது. ஸோ அது நமக்காக கொடுக்கறதுக்காக மிஸ்டர் சுரேஷ் நம்ம கூட இருக்கார். தலைவரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தலைவரே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு எபிசோட்ல நாங்களும் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருப்போம்னா சரி ஓகே. நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பாராத நிறைய சுவையான உணவுகள் தான் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய மக்களுக்காக நம்மளை டேபிளில் பார்த்த உடனே எனக்கு பிடிச்ச ஒரு நான்வெஜ் தான் இருக்குது. ஸோ என்ன சமைக்க போகிறோம் இன்றைக்கி? முருங்கை போட்ட நண்டு மசாலா. முருங்கை போட்ட நண்டு மசாலா? முருங்கை நண்டு மசாலா, சும்மாவே நண்டு வேலையை காட்டும். இதில் முருங்கைலாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு கை பாத்துற வேண்டியதுதான். சரி ஓகே, முருங்கை நண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷான நண்டு, இரண்டு வெங்காயம், இரண்டு தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், நம்மளோட டிகே மசாலா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, காஞ்ச மிளகாய். எஸ் முருங்கை நண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் தான் என்னென்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டெப் நம்ம ஆயில் போட போகிறோம். ஓகே, நண்டை முதல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு நண்டாக வாங்கினதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஒரு 4 ஸ்பூனு நச்செண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஸோ ஹெல்த்தியாக வாழலாம். நல்ல எண்ணெயாக நல்லெண்ணெய் வாங்குங்க, செக்கெண்ணெய் போடுங்க. இந்த மாதிரியான ஒரு சேர்ந்தவன பேச கத்துக்கிறேன் நானும். இந்த மாதிரியான ஸ்லோகன்லாம் இருந்தால் அந்த கம்பெனிக்காரனே வச்சிருப்பான் போல, அவரோட பிராண்டு கீழே. சரி ஓகே, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 4 லேருந்து ஒரு 5 வரமிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், சூப்பர். நிறைய இப்போ சீ ஃபுட் போயிட்டு இருக்கோம்ல இந்த வாரம், ஹெல்த்தியா? ஆமாம், நம்மளோட மக்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறமா கூட ஒவ்வொரு வீட்லேயும் பண்டிகை மாதிரி சமைச்சு அசத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மளுடைய தோசைக்கல்ல சமைக்கக்கூடிய, அதுவும் இந்த நண்டு மசாலாலாம் யாருமே முருங்கைக்காய் போட்டுக்க முடியாது. முடியாது, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் இல்லைங்களே, அது மாதிரி முருங்கைக்காய் போட்டு நம்ம அசத்துறோம். ஸோ நான் இப்போ வெங்காயத்தை விட்டுறேன், நீங்கள் பூண்டு இடிங்க. ஓகே, ஐ எம் பிகமிங் ஏ பூண்டு பாய். பூண்டு பாய், டெய்லி பூண்டு இடிக்கிற என் பேர் பின்டோ மாதிரி பூண்டு நினச்சிக்கலாம் போல. பூண்டு ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள். பூண்டு ஸ்பெஷலிஸ்ட், ஏதாவது ஒரு நல்ல நாட்டு வைத்தியெல்லாம் பார்த்து சேர்த்து விட்டுருக்குறேன், இடிச்சு கொடுத்துட்ருக்கேன். இடிச்சு கொடுத்துட்ருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தானே? ஆமாம் ஆமாம். சரி, நம்ம இப்படிலாம் ஷோவில் பேசிகிட்டு இருக்கோங்கமே, உங்கள் வீட்டில் மம்மி என்ன சொன்னாங்க? லாஸ்ட் எபிசோடு வேறு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேட்டேன். ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்க? யார்? மம்மி. எங்கள் மம்மி? ஆஹா, எங்கள் மம்மிக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லும் போதா? இவ்வளோ வயசாகியே என் பையன் இன்னும் நல்ல பையனாக இருக்கானே. ஸோ ஒரு பெண் ஷோவை பார்த்து உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல, உங்கள் அம்மாவுக்கு ஏற்ற ஒரு நல்ல மருமகளாகவும் நல்ல குடும்ப குத்துறதுக்காகவும் கிடைப்பாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இந்த ஆள் குக்கா இல்லை செஃபா இல்லை ஆங்கரா அப்படின்ட்டு. ஏங்க, ப்ரொஃபஷனை நீ நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க பிரதர். சரி, உங்கள் அம்மா பெருமைப்படுவாங்கல்ல, ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொன்னீங்களா? அதுக்கு தான் கேட்டேன். ஸோ இந்த பார்க்குற நிகழ்ச்சியை பார்க்குறவங்கள எத்தனையோ பேர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க உங்களுக்காக. அப்ளை? இது ஒரு கல்யாண முறை ப்ரோக்ராமாக இருக்கும். ஓகே, அப்ளை பண்ணுறவங்க தொடர்புக்கு www.suresh.com.com. உங்களுக்கு நம்பர் தெரியலனா நீங்கள் 4500 கால் பண்ணுங்கள், அதன் மூலியமாக இவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துடலாம். ஓகே, இது ஏதோ ஒரு அவசர சிகிச்சைக்கு கொடுக்குற நம்பர் மாதிரியே இருக்குது. சரி ஓகே, நல்லா நம்மளோட தவாலை வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா 2 லேருந்து 1 3 வரமிளகா போட்டிருக்கோம். வரமிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயத்துக்கு அப்புறமா நம்ம கையால் இடித்த பூண்டு. ஏன் ஒரு ஒரு வாட்டி நம்ம எபிசோட் பண்ணும்போதும் ஒரு நல்லா ஃபுட்டு ஏந்திரமா வருது. நான் இடிக்கிற பூண்டால தான், வேற ஒன்றும் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்லேயே பூண்டில் இருந்தாலும் இவ்வளோ டேஸ்ட் வராது. உங்கள் கை பக்குவத்துக்கு நீங்கள் அவங்க வீட்டில் போய் இடிச்சு கொடுக்கணும். நானே போயிட்டோம், கை பக்கம் வரனா கையோடு நான் வந்துடுவேன். வந்துடுவீங்களா? ஓகே சரி, இந்த மசாலாவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, ஸ்லைட்டாக உப்பு போடுறேன். ஸோ அந்த தண்ணியெலாம் ஈஸியாக ட்ரை ஆகிடும். எப்பயுமே இந்த வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். தக்காளியை நசுக்கிக்கலாமா? ஓகே, தக்காளியை நசுக்கிறோம். ஆமாம், ஓகே, தக்காளியை நசுக்கி வாக்கக்கூடாது, வாங்கிட்டு தான் நசுங்கணும், இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணி இதெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. இப்போ வர எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருது என்ன பண்ணணும்ட்டு. இல்லை, நீங்கள் என்னைக்காவது லீவுனா சொல்லுங்கள், நானே சமைச்சிடுறேன். நீங்களே சமைச்சிடுறீங்களா?
நல்லா தக்காளி நசுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு கேள்வி பட்டேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க ஏன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் பக்கத்துல எட்டி பார்க்கலன்னு ஒரு கேள்வி பட்டேன். என்ன தெரியுமா? சொல்லுங்க. இங்க இருந்தா சமையல் ஷோல நிறைய லேடிஸ் இந்த ஷோவை பார்ப்பாங்க. கண்டிப்பா நிறைய பேர் கால்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஒண்ணு கொடுப்பாங்க கரெக்ட் தானே? ஒண்ணு கொடுப்பாங்க நானும் நம்பி வந்தேன். ஆனா இங்க வந்தா தக்காளி நசுக்கு பூண்டு நசுக்கு தெரியும் யார் இந்த மன்மதன். ஸோ அருமையாக முருங்கைக்காய் வெட்டிட்டீங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு காரணம் இந்த முருங்கைக்காய் வேகணும். ஓகே சரிங்களா. இதில் கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். பொதுவாகவே நம்ம நான்வெஜ் செய்கிறப்போ இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஆமாம், ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் நம்ம டிகே மசாலா, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன் சரிங்களா. இதிலே கொஞ்சம் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டாலே அந்த மீன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு தாங்க, சூப்பரான டேஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மசாலா பொருட்கள்லாம் போட மாட்டோம். ஜீரகம், மிளகு, தனியா இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சது இருக்கிறதுனால அந்த தாளிப்பு அதெல்லாம் போடலைன்னா. ஓகே சரிங்களா. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க, சார் நீங்கள் மீன் குழம்புலாம் வெந்தயம் போடணுமே சார், மறந்துட்டீங்களான்னு. கரெக்டாக பாயிண்டை பிடிச்சாங்க. இருந்தாலும் நம்மளோட டிஷ்ஷில் அதெல்லாம் போடுறது இல்லை. ஓகே சரி. நம்ம ஒரு இனோவேட்டிவாக நம்ம தான் ஆட் பண்ணுவோன்றதுனால, நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் இல்லை அப்படின்றதுனால அந்த உணவு செய்யக்கூடாமல் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் வந்து ஒரு புது டிஷ்லாம் வந்து தயாரிக்கலாம். இது உண்மையான நல்லாயிருக்குங்க. இந்த முருங்கைக்காய் அந்த நண்டில் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம எந்த டிஷ் கூட ஆட் பண்ணாலும் முருங்கைக்காயோட ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரியும். சூப்பராக இதுலேயும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு, இந்த வரமிளகாய், அந்த முருங்கைக்காயோட வாசனை அந்த எண்ணெயில் வந்து வறுக்கிறப்போ அட்டகாசமாக அட்டகாசமாக இருக்குது. நம்ம டிகே மசாலா போட்டுக்கலாமா? ஓகே. நம்ம டிஷ்ஷோட ஸ்டாரான டிகே மசாலா தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் செக் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. இந்த டிகே மசாலாவை நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் டிஷ் நீங்கள் செஞ்சாலும் அதில் வந்து ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா குக்கிங் டைம் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிகே மசாலா நம்ம கடையிலேயே விற்கிறோம். ஆ, 100 கிராம் 50 ரூபா. அவ்வளோதான். அவ்வளோதான். போயிட்டு அப்படியே குழம்புல போட வேண்டியதான், வறுவலில் போட வேண்டியதான், வேலையை முடிக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான், கழுவ வேண்டியதான், தூங்க வேண்டியதான், காலையிலேருந்து திரும்பி சாப்பிட வேண்டியதான். இந்த டிகே மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீ ஃபுட்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய எல்லா புலன்களுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணலாமா இல்லை வெறும் சீ ஃபுட் தானா? இல்லை, இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒன்லி சீ ஃபுட்டு தான். ஆஹா. இது மட்டனுக்கு சிக்கனுக்கெலாம் தனியாக ஒரு டிகே மசாலான்னு வச்சுருக்கோம். அது வந்து தனியான ஒரு ரெசிபி. ஸோ அடுத்த வார காலகட்டங்களில் நம்ம செய்யும்போது அந்த ரெசிபிக்குள்ளேயும் போகலாம். நாங்கள் எல்லாம் ஒரு ஜானர் கூட விட்டுறது இல்லைங்க. நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி இருந்தால் தான் அங்கே எடுக்கும். அதுவும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி வச்சுருந்தா தான். நீங்களே வந்து அன்றைக்கி வச்சுருக்கும் போது எடுத்து எடுத்து நக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஊர்கா மாதிரி இருக்குது நீங்கள். ஆமாம். உங்கள் அம்மா வேறு ட்ரை பண்ணாங்க, ஐயோ அந்த அளவுக்கு எடுக்கலை நீங்கள், வானத்தை வாங்குறீங்களே. சரி ஓகே. அந்த முருங்கைக்காய் வந்து வதங்குற ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இது அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணாலே ரெடி ஆகிடும். அந்த மீன் டைமில் நம்ம அந்த வெண்டைக்காவையும் அப்படியே போடுங்க. அப்படியே நம்ம முழுசாகவே போட்டுருவோம். முழுசாக போடுங்க. இந்த எதுவும் கட் பண்ணல? எதுவும் கட் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு வெஜிடபிள் லேடிஸ் ஃபிங்கர்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் எத்தனை? போதும் போதும். ஓகே. என்ன
வெண்டைக்காய் அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழக்குழப்பு அந்த ஒரு சின்னதாக ஒரு பிசுறு தன்மைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் இதில் இருக்காது. ஸோ அதெல்லாம் கேள்வி கேட்டுறீங்க. உங்களோட குக்கிங் நாலேஜ் பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வரப்போகிற மனைவி ரொம்ப லக்கியான ஒரு பொண்ணு தான். அந்த நண்டியும் தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க. எந்த எதுக்குள்ள இந்த இதில் அதுக்குள்ளே ஓகே நண்டையும் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஓகே நண்டு அருமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இந்த நண்டுலேயே ஒரு நாலு வகையான நண்டுகள் இருக்குங்க. இந்த பாறையில் கிடைக்கிற நண்டு இது பார்த்தீங்கன்னா ஏரி நண்டு இல்லை கடல்லேயே நாலு நண்டுகள் இருக்குது. ஒயிட் ஷெல் நண்டுன்றவங்க இந்த மாதிரி கலர் கலராக இருக்குன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று பாறை நண்டு இருக்குன்னு எஸ்பெஷலி இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா. இதோட ஃப்ளேவர் தான் சூப்பரான ஒரு நண்டு. ஓகே ஸோ இதை நம்ம பார்த்தீங்கனாலே தெரியுது இந்த ஷெல்லே உள்ளே பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆமாம். ஸோ அதுதான் ஃப்ரெஷ்ஷான நண்டு. ஸோ எப்பயுமே நம்ம சீ ஃபுட் வந்து நம்ம காலையில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கே நாங்கள் போயிடுவோம். ஸோ நான் கிச்சனில் எப்பயுமே ஒரு அஞ்சு மணிக்கு கிச்சன் போயிடுவேன் நான் சமைக்கிறதுக்கு. ஓகே அஞ்சு டு பத்து பார்த்தீங்கன்னா என்னோட சென்ட்ரலைஸ் கிச்சனில் நான் குக் பண்ணிட்டு இருப்பேன். காலையில் இதுக்குன்னு ஒரு பர்சன் ஒன்று வச்சிருப்போம். அவங்க போய் காலையில் வண்டியில் டெய்லிக்கும் எவ்வளோ மீன் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓகே ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஓகே குறிப்பாகவே இந்த கடல் உணவுகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். மருத்துவ தன்மைகள் கூட அப்படி சொல்லலாம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்டு ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல வந்து எக்ஸ்ட்ரா கோல்டு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு ஜலதோஷம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நண்டை வந்து நீங்கள் ரசம் வச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நண்டு சூப்பராக நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த கோல்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக போயிடும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நண்டு கூட வந்து முருங்கைக்காய் வேறு சேர்த்து சமைச்சிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். கண்டிப்பாக சூப்பராகவும் இருக்கும். பயங்கர ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. அதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கு தான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஹைலைட்டடாகவும் இருக்கும். ஆமாம் இந்த வெஜிடபிள்ஸில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஆயிரம் மருத்துவம் கொடுக்கும் ஆல்ரெடி. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க யூஎஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இதை பேக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஈவன் முருங்கை இலைகள் கூட இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. பயங்கரமாக இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா தெரிஞ்ச விஷயம். அது இல்லாமல் இந்த நண்டு எஸ்பெஷலி இந்த நண்டு பார்த்தீங்கன்னா நம்மளை மூட்டு வலிகள் நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெயினாக அந்த ஃபுட்டோட இம்யூனிட்டி சிஸ்டமை பாதிக்காது. எப்பயுமே ஸ்டே ஹெல்த்தின்னு வாங்க அந்த விஷயத்துக்கு இந்த நண்டு பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே அது கூடயே நம்ம ஆல்ரெடி டூ மச் மூலிகை பொருட்கள் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் அண்ட் கருவேப்பிள்ளை கொத்தமல்லிலாம் வந்து சூப்பரான விஷயந்தான். ஸோ இந்த நண்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு விஷயந்தான். நீங்கள் யூஎஸ் யூகே இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுத்தியல் வேறு கொடுத்துருவாங்க இது உடச்சி சாப்பிட்றதுக்குன்னு. ஒரு ஒரு பஃபே ஒன்று பெரிய பஃபே போட்டுருவாங்க ஆயிரக்கணக்கான நண்டுகள் இருக்கும் அன்லிமிட்டெட் பஃபேன்னு போட்டுருவாங்க அவங்க நம்ம நினைக்கிறவங்களாம் நண்டு சாப்பிடுவாங்களான்ட்டு. ஆனால் தி பெஸ்ட் நண்டு சாப்பிட்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் மெயினாக. ஓகே அது உடச்சி சாப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைன்னு சொல்லலாம். ஆமாம் இந்த அளவுக்கு அப்படியே அவங்க அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியில் வச்சுருப்பாங்க. ஆமாம் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிராப் ஹேமர்னு வாங்க. கிராப் ஹேமர் ஆமாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே அந்த நண்டோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறப்பே நல்ல ஒரு தூக்கலான ஒரு நறுமணமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறப்போ அந்த நண்டோட ஸ்மெல் சூப்பராக இருக்கு. நாக்கை நாட்டியமாட வைக்கும் இருக்கேன். செம்ம கவிதைங்க. கவிதையா இதை தான். ஓகே இப்போ தான் உங்களுக்கு அந்த கவிதையெல்லாம் வருது. ஆமாம் இந்த எபிசோடு முடியறதுக்குள்ளேங்க இந்த மாதத்துக்குள்ள உங்களை ஒரு முழு மனிதனாக நாங்கள் உருவாக்க போகிறோம். முழு மனிதனா? ஆமாம் இப்போ நான் என்னவா நான் மாறிட்டுருக்கேன். எத்தனை காலத்துக்கு தாங்க இதே மாதிரி? இதே மாதிரி இதே மாதிரி கல்யாணம் பண்ணாமே இருக்க பாருங்க இவ்வளோ வயசாகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சரி சமமாக கூட நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மாதிரி. ஓகே சூப்பர். எனிவே உணவை வந்து நம்மளுக்கு தயாரித்து கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு சமம். அப்படியா? மறப்போம் மன்னிப்போம் மன்னிப்போம். ஓகே நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடி ஊற்றியிருந்த ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணுறப்போ மேலே வந்துருச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அது கலர்ஃபுல்லாக இருக்குது பயங்கர ஃப்ளேவராக இருக்குது. இல்லை பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கூட இருக்கக்கூடிய வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி முருங்கைக்காயாக இருந்தாலும் சரி நம்ம முழுசாக போட்டிருக்க நண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹோட்டல் உணவை நீங்கள் வீட்லேயே வந்து கண்டிப்பாக வந்து சமைச்சு ட்ரை பண்ணலாம்.
எஸ்பெஷலி இந்த முருங்கைக்காய் கூட அந்த ஃப்ளேவர் வரும்போது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல நண்டு மசாலா சாப்பிட்றது எனக்கே ஒரு புது ஃப்ளேவராக இருக்குது. ஓகே, அது மேபி உங்கள் கைப்பக்குவம் வேறு. நீங்கள் இடித்த தக்காளியாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துப்பட்ட நண்டாக இருக்கட்டும், முருங்கைக்காய் இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு பல திறமைகள் இருக்கு. அள்ளி போடுறது, வாரி போடுறது எல்லாம் சொல்லுங்க. எந்த இடத்துக்காக இருந்தாலும் ஹோம் டெலிவரி முறையில் வந்துடுவேன். ஓகே, சூப்பர். ஸோ சூப்பராக நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு, கூட முருங்கைக்காய் அதுவும் போட்டாச்சு, வெண்டைக்காவும் வெந்துருச்சு. நீங்கள் ஆனால் நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த டிஷ் ஆரம்பிக்கிறது முன்னாடி, சார் இந்த வெண்டைக்காய் போட்டால் குழக்கணும் ஆகிடுமே சார், நல்லா இருக்காதுன்னு. கரெக்டான கேள்வி தான், ஸோ அதனால தான் அந்த முழுசாக போட்டேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடும்போது பாருங்களேன், ஒரு பொரியல் மாதிரி ஒரு வெஜிடபிள் ஓகே அழகாக ஆகிடுச்சு, ஒரு நண்டு, ஒரு ரைஸு, ஒரு மசாலா, ஒரு திருப்தியாக இருக்கும்ல ஃபுல்லாக. எஸ், நம்ம வந்து ஒரு வெஜிடேரியனும் நம்மளோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜும் நம்மளோட பிளேட்டில் இருந்த மாதிரி இருக்கும். எஸ், சுவையான நம்மளுடைய முருங்கைக்காய் நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான ஒரு சின்ன ரீகேப் இதோ. ஸோ தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் சிறிதளவு எண்ணெய் போட்டுக்கிறோம். ஒரு 50 கிராம் எண்ணெயை போட்டுட்டு வெங்காயம், இடித்த பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு, நசுக்கி வச்ச தக்காளியும் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அது கூடயே முருங்கைக்காய் வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வெந்தவுடனே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடயே கொஞ்சம் டிகே மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே இரண்டு நண்டுகள் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாஷ் பண்ண நண்டுகளை போட்டுட்டு நல்லா குக் பண்ண பிறகு சிறிதளவு தண்ணியை சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேக வைக்க வேண்டும். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். நல்லா குக் பண்ண உடனே நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் நண்டு மசாலா ரெடி. சுவையான மனமான முருங்கைக்காய் நண்டு மசாலா ரெடி ஆயாச்சு. பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது இருக்கக்கூடிய கலரே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லோரையும் பயங்கரமாக டெம்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுலேயும் நீங்கள் அட்டகாசமாக புதுசாக இன்னோவேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முருங்கைக்காவை ஆட் பண்ணியிருக்கோம், வெண்டைக்காவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நான்வெஜ்ஜில் பொதுவாகவே இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க, சாப்பிடுங்க. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், சூப்பராக தான் இருக்கும். தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவர் ஏறும்போது சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. எஸ், நண்டோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் சாப்பிட்றப்ப தனியாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதோட சாரெல்லாம் கலந்து முருங்கைக்காயோட ஃப்ளேவரும் ஆட் ஆனதுக்கப்புறமா அட்டகாசமாக இருக்குது, நல்ல ஒரு காரமான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ கோல்டாக இருக்க யார் சாப்பிட்டாலும் உடனே சரியாயிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு சண்டேவும் ஸ்பெஷல் ஆகணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு நான்வெஜ்ஜை செஞ்சு அசைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சண்டே இல்லை, மற்ற நாள் கூட ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே, சாப்பிட்றதுக்கு எதுக்கு நாள் கிழமலாம், ஜாலியாக சாப்பிடுங்க. நாங்களும் இன்னைக்கு ஜாலியாக சாப்பிட போகிறோம். எல்லாருமே ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க இல்லை. ஹஸ்பண்ட் இல்லாதவங்க சமைச்சு ஜாலியாக சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களுக்கு சந்திக்க வரேன். அண்ட் தென் இட்ஸ் மீ பிரவீன் பிண்டர் சேயிங் டாடா பாபாய். உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ் சின்னசாமி ஃப்ரம் சாமிஸ் தோசைக்கால். எஸ், பாய் பாய்.